வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன். இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் பேசல என்கிட்ட சொல்லியிருந்தார். கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டட்னு சொல்லிட்டு. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இஸ் எ பிரைமர்லி என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எக்ஸெட்ரா ஆஃப் கம்பெனிஸ் இன் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா செக்டார் வந்து ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு டாடா குரூப்ஸை பற்றி சொல்ல தேவையில்ல. இருந்தாலும் டாடா பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்கிறது, டாடா குரூப்ஸில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிட்டட்னு சொல்லிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கம்பெனியோட ஃபைனான்ஸ், அதாவது அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் அனலைசிஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 6488 crore இருக்குது. இது வந்து ஸ்மால் கேப்பை தாண்டி மிட் கேப்பை நோக்கி போயிட்டுருக்குங்க. அதோட மட்டும் இல்லாமல் ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 51 crore இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக வந்து எப்படி சொல்லுவோம், ஷேர் கேபிட்டல் வந்து 50 crore இருந்தால் பை பண்ணலாம், அதோட அதிகமாக தான் பை பண்ணக்கூடாது. இது டாடா குரூப் கம்பெனிஸ்ன்றதால நான் சொல்கிறேன். 51 crore தான் இருக்குது, அது நீங்கள் பை பண்ணலாமா நீங்கள் டிசைட் பண்ணணும். 52 week லோ பார்த்தீங்கன்னா 780, 52 week ஹை பார்த்தீங்கன்னா 1385 இருக்குது. இன்றைக்கி சிஎம்பி பார்த்தீங்கன்னா 1300, இது வந்து 52 week ஹை நோக்கி தாங்க போயிட்டுருக்கு. பி பார்த்தீங்கன்னா 34.2 சொல்லலாம், செக்டார் பி 54.40. இது பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்துங்க செக்டார் பி விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பை பண்ணலாமா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நார்மலாக நம்ம எது மாதிரி இருந்தால் பை பண்ணுவோன்னா 8 to 12 இருந்தால் பை பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா 34 இருக்குது. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ரெண்டாவது வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 73.38 இருக்குது. இது ரொம்ப நாளாக இதே தாங்க இருக்குது, இது கம்மியாகவும் இல்லை இன்க்ரீஸ் ஆகவும் இல்லை, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50% மேலே தான் பை பண்ணலாம்னு சொல்லுவோம். இது 73.38 இருக்குது, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 1.73 இருக்குது, அது ரிடியூஸ் ஆகிட்டே இருக்குங்க குவார்டர் ஆன் குவார்டர். டிஐ பார்த்தீங்கன்னா 0.47. இந்த எஃப்ஐஐ டிஇ ரெண்டும் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கூட இவங்களோட ஹோல்டிங் வச்சுட்டு இருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா 0.49 சொல்லலாம், அதுவும் ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கு. பப்ளிக் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க, 23.92%, இது இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறம் ஃபேஸ் வேல்யூ 10 rupees இருக்குங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபியூச்சரில் இது ஸ்பிளிட் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்கு இன்னும் இதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அதை மைண்டில் வச்சு பை பண்ண வேணும்னு பாருங்க. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2814 இருக்குங்க. இந்த ஸ்டாக் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா 0.5 times வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நார்மலாக நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு ஸ்டாக் வந்து மேக்ஸிமம் 1.5 times வரைக்கும் இருந்தால் பை பண்ணலான்னு. இந்த ஸ்டாக் பாருங்கள், இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ அதிகமாக இருக்குது, இன்னியோட சிஎம்பி 1300 தான் இருக்குது. ஸோ ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது 0.5 times தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து பை பண்ணுற மோடில் தாங்க இருக்குது, பை பண்ணுறவங்க பை பண்ணலாம். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 190 crore, இது லாஸ்ட் 5 இயர்ஸில் ஃபஸ்ட் இயர் தான் ரிடியூஸ் ஆச்சு, அடுத்த 4 இயர்ஸ் வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இவங்களுக்கு நோ லாஸ்ன்னு சொல்லலாம், லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒன்லி ப்ராஃபிட் மட்டும்தாங்க. பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா நில்னு சொல்லலாம் அந்த கம்பெனிக்கு. அப்புறம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 14,188 crore சொல்லலாம், இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ரிசர்வ்ஸ். ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 2% சொல்லலாம், லாஸ்ட் 3 இயர்ஸில் 1.39%, இது ரெண்டுமே பேட் தாங்க. ஆர்ஓஇ நல்லா இல்லை அந்த அளவுக்கு. சிஏஜிஆர் 17% லாஸ்ட் 5 இயர்ஸில், அது நாட் பேட்னு சொல்லலாம். டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.00 தான் இருக்குது. ஏன்னா மேலே நான் பாரோயிங்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, பாரோயிங்ஸே நில்லுங்க, அங்கே லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் லோன் எதுவும் கிடையாது, பாரோயிங்ஸே நில்லுன்றதுனால டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.00 இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. வேற அந்த கம்பெனியை பற்றி என்ன சொல்லலாம்னா கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனிங்க. அப்புறம் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா -7.98% லாஸ்ட் 5 இயர்ஸில், இது போகிறதாங்க. இது இந்த கம்பெனி போனஸ் கொடுத்துருக்காங்களா, ஆமாங்க போனஸ் கொடுத்துருக்காங்க. 1994 1:2 வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க, 2005 1:2 பேஸில் போனஸ் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் 2 times போனஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி 1.87% கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக இவங்க ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அதனால் இவங்கள ரெகுலர் டிவிடெண்ட் பேயர்னு சொல்லலாம்.
2016ல இந்த கம்பெனியோட ரேட் பார்த்தீங்கன்னா 646, இப்போ பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 1385, 52 வீக் ஹை தாங்க சொல்கிறேன். இது வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா அந்த 2016 கம்பேர் பண்ணுறப்போ இப்போ வந்து இது வந்து 2 times மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க. வால்யூம் பார்த்தீங்கன்னா இது கம்பெனியோட மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் வால்யூம் பார்த்துருந்தேன். வால்யூம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் 8840, என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 76700 தாங்க போயிட்டுருக்கு. ஒரு 1 lakh மேலே வந்தால் நம்ம பை பண்ணலாம், இதுக்கப்புறம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்புறம் இந்த கம்பெனி வந்து நார்மலாக நம்ம பை பண்ணலாமா பை பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு கம்பெனி 200 days டிஎம்ஏ, அந்த 200 days ஆவரேஜ் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா 1091 இருக்குது. இந்த கம்பெனி வந்து 1300 போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து 200 days ஆவரேஜை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குங்க. அதனால் இந்த கம்பெனி இப்போ பை பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இது இன்னொரு 20% கம்மியாகிடுச்சுன்னா அந்த 200 days ஆவரேஜுக்குள்ளே வந்துடும், அந்த டைமில் நீங்கள் பை பண்ணலாம். ரெண்டாவது இந்த கம்பெனி ஒரு தடவை பார்த்துடலாம், இந்த கம்பெனிக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு. இந்த செக்டார் இந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜுங்க. ரெண்டாவது மார்க்கெட் கேப் வந்து ஸ்மால் கேப்பை தாண்டி மிட் கேப்பை நோக்கி போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் இது நல்லதாங்க இருக்குது. ஷேர் கேபிட்டல் 15 crore இருக்குது, அது ஒன்றும் பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை நீங்கள். அப்புறம் பி பார்த்தீங்கன்னா 34 இருக்குது, அது இந்த கம்பெனிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 73.38 இருக்குங்க, அது இந்த கம்பெனிக்கு அட்வான்டேஜ். 50% மேலே தான் பை பண்ணலாம். இது 73.38 ரொம்ப நல்லாயிருக்கு. எஃப்ஐஐ கம்மியாக இருக்குது, டிஐஐ கம்மியாக இருக்குது, இது இந்த கம்பெனிக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். பப்ளிக் ஹோல்டிங் ரொம்ப நல்லா இருக்குங்க, ஸோ அது இந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜ். ஃபேஸ் வேல்யூ 10 rupees இந்த கம்பெனிக்கு இது அட்வான்டேஜ். புக் வேல்யூ நம்ம நார்மலாக கம்பெனி பை பண்ணுறப்போ புக் வேல்யூ நல்லா இருக்கா, அந்த கம்பெனியோட அந்த சிஎம்பி ரேட்டை விட புக் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்த்தா அந்த சிஎம்பி ரேட்டை விட டபுள் த இது இருக்குங்க. 2814 டபுள் இந்த சிஎம்பியை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதனால் புக் வேல்யூ இதுக்கு அட்வான்டேஜ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 190 crores லாஸ்ட் 5 இயர்ஸாக ப்ராஃபிட் மட்டும்தான் இந்த கம்பெனிக்கு அட்வான்டேஜுங்க. பாரோயிங்ஸ் நில்லுங்க, இது இந்த கம்பெனிக்கு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 14188 crore இந்த கம்பெனிக்கு இது அட்வான்டேஜ். ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா இது இந்த கம்பெனிக்கு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க, லாஸ்ட் 5 இயர்ஸ் அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ். சிஏஜிஆர் 17%, அது அட்வான்டேஜ் இல்லை டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, ஏன்னா ஒரு நியூட்ரலாக இருக்குங்க அது பார்க்கறதுக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.00, இது இந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜ். நார்மலாக நம்ம பை பண்ணுற கம்பெனியை டெப்ட் டு ஈக்விட்டியில் ஜீரோ இருக்கான்னு பார்ப்போம், அப்படி பார்த்தா ஜீரோ இருக்குது, இந்த கம்பெனிக்கு அட்வான்டேஜ். கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ, இந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜுங்க. சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது, இது டிஸ்அட்வான்டேஜ் இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனி ஏற்கனவே போனஸ் கொடுத்துருக்கு, இது ஒரு அட்வான்டேஜ் இந்த கம்பெனிக்கு. ரெண்டாவது நம்ம ஒரு கம்பெனியை ஷேரை பை பண்ணுறப்போ அந்த கம்பெனி ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அந்த மாதிரி கம்பெனியாக நம்ம பை பண்ணுவோம், அதுதான் அந்த கம்பெனிக்கு அட்வான்டேஜும் கூட. அப்படி பார்த்தா இந்த கம்பெனி லாஸ்ட் 5 இயர்ஸாக ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ணுறாங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். 2016 கம்பேர் பண்ணுறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 2 times அந்த வேல்யூ மாதிரி ட்ரேட் ஆகுது, இது அந்த கம்பெனிக்கு ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. ரெண்டாவது 200 days ஆவரேஜ் தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு, ஸோ அது கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணணும். ரெண்டாவது எப்படி பார்த்தாலும் புக் வேல்யூ மாதிரி இந்த கம்பெனி வந்து 2 times, அதாவது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி புக் வேல்யூ 2 times இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ் இந்த கம்பெனிக்கு. இந்த ஸ்டாக்கை நான் வச்சல, நான் ஆனால் வாங்குகிற ஐடியாவில் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு 20% கம்மியாச்சுன்னா நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுவேன். வாங்கணுன்றவங்க இந்த 20% கம்மியாக இருப்போம் வாங்கலாம். ரெண்டாவது நான் பேசுகிற இந்த விஷயங்கள், இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயம் கிடையாதுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டாக்கை எஜுகேஷன் பர்பஸ்க்காக பேசுகிறேன், நீங்கள் தான் இதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.